ஹலோ மக்களே, TNPSC தேர்வுகளிலிருந்து தமிழ் தகுதி தேர்வை எடுத்துட்டு மறுபடியும் ஆங்கில மொழித்தாள சேர்க்க போகிறதா நேத்தி கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க, எந்த மாதிரி தேர்வு நடத்த போகிறாங்க, எந்தெந்த தேர்வுகளுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஜிஓவை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ஜிஓ. தெரிவுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தெரிவு முகாமைகளால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளில் தமிழ் மொழி தகுதி தேர்வினை எழுதுவதிலிருந்து மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு விலக்களித்தல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மனிதவள மேலாண்மைத்துறை டிபார்ட்மெண்ட் தான், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். அரசாணை எண் 49, அதாவது ஜிஓ நம்பர் 49, டேட் பார்த்தீங்கன்னா 23/5/2022 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களோட பெட்ரோல் சங்கத்தினர் சார்பாக ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனுவில் என்னன்னாக்கா, தமிழ்மொழி கட்டாய தேர்வாக இணைச்சதுனால வேறு மொழியில் படித்தவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க இரண்டு இல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை கற்க சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கொடுத்துருந்தாங்க. அதனால் குரூப் ஃபோர் தேர்வுலாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதுனால அவங்களுக்கு தனியாக பொது ஆங்கிலத்தாள்னு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. அவங்க வந்து குரூப் ஃபோர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஓவில் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கான கோரிக்கை குறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையுடன் கலந்தாலோசிக்கப்பட்டது. மேலும் இது குறித்து மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய செயலாளர் வழங்கியுள்ள குறிப்புரையினை ஏற்று அந்த அரசாணையெல்லாம் போட்டிருக்காங்க, அதை போட்டு கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வினை எழுதுவதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்றும் விலக்களிக்குமாறு ஆணையிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்தெந்த எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொதல் பாயிண்டில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A இந்த மூணு எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வுலேருந்து அவங்களுக்கு முற்றிலுமாக விலக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமில் தான் நடக்கும், குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A. அதுலேருந்து அவங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 3, குரூப் 4, குரூப் 7B, குரூப் 8. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தனியாக ஒரு ஆங்கில மொழி தேர்வு நடத்தப்பட்டு அதை வந்து கணக்கில் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த குரூப் 3, குரூப் 4, குரூப் 7, குரூப் 8லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மொழித்தாலையும் மதிப்பீட்டு தேர்வாக கணக்கில் எடுத்துக்குவாங்க. எல்லாருக்குமே தெரியும் குரூப் 4ல ஆங்கிலமே கிடையாது. அந்த மாதிரி தான் குரூப் 3, குரூப் 7, குரூப் 8லாம் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே தமிழை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஆங்கில மொழித்தாள் வச்சு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு போஸ்டிங் போடுவோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஜிஓ தான் இது. வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸ் செல்லுபடியாகும். என்னென்ன மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணையை கொடுத்துருக்காங்க. உடல் இயக்க குறைபாடு, பார்வை குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, பேச்சு மற்றும் ஒளித்திறன் குறைபாடு, அறிவுசார் குறைபாடு, அப்புறம் மனநலம் சார்ந்த குறைபாடு, நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள், பன்முக குறைபாடுகள், அதாவது பார்வையின்மையோடு செவித்திறன் இந்த மாதிரி எல்லாமே கலந்து இருக்கிறவங்க. இதில் இவ்விலக்கு 40% குறைவான குறைபாடுகளை கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி எல்லா டிசபிலிட்டி பர்சனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் டிசபிலிட்டி பர்சனுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது இருக்காது. அதுவும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மற்றதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆங்கிலத்தில் எழுதணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாக்கா ஆங்கிலம் மொழித்தாலும் வைப்பாங்க, தமிழ் மொழித்தாலும் அவங்களுக்கு இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க படித்து எழுதிக்கலாம். மற்றவங்களுக்கு நார்மலாக தமிழ் மொழி கட்டாயமாக நடக்கும். ஒரு நல்ல ஜிஓ தான் இது. வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே சென்று சேரணும். தொடர்ந்து இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்து நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.